இந்த காணொளியை முழுவதும் பார்க்கவும். அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லதாக இருப்பீங்க நினைக்கிறேன், ஏன்னா ஒரு வழியாக அப்டேட் வருதுல்ல. ஆனால் உலகத்திலே ஒரு அப்டேட்டுக்காக இவ்வளோ பெரிய அரைக்கூல் கொடுத்தவங்கெல்லாம் பிரெஞ்சு புரட்சியில் கூட யாரும் பார்த்துருக்க முடியாது. ஒரு படத்துக்காக, ஒரு பாட்டுக்காக, ஒரு ஃபர்ஸ்ட் லுக்காகலாம் எப்போ அப்டேட், எப்போ அப்டேட், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், படத்தில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட மாட்டீங்களான்னு கேட்டு 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 ப்ரொடியூசரையே பதட்டப்பட வச்சது அஜித் ரசிகர்கள் மட்டும்தான் இல்லையா? சரி, இன்றைக்கி எப்படியோ சில்லா சில்லா வரப்போகுது. நீங்களாம் சில்லாக இருக்க மாட்டீங்க, இன்றைக்கி எல்லாமே ஒரே ஃபயராக தான் இருப்பீங்க, தீயாக இருப்பீங்கன்னு கூட வச்சுக்கலாமா? இந்த அப்டேட்டு வந்ததுக்கு பிறகாவது ஓஞ்சிருவீங்களான்னா அதுவும் கிடையாது தானே. மறுபடியும் அடுத்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க? யாராவது யோசிச்சு பாருங்களேன். ஒரு அஜித்குமார் அவருடைய படம் வரப்போகுது அப்படின்னா அதுக்காக எல்லாரும் போய் எல்லார்டையும் சண்டை போடுறீங்க, போஸ்டர் ஓட்டுறீங்க, பாலபிஷேகம் பண்ணுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்க. லிஸ்ட் எடுத்தோம்னா பெரிய லிஸ்ட்டாக போகும். ஒரே ஒரு கேள்வி திருப்பி கேட்கவா, அவர் உங்களுக்காக என்ன பண்ணார்? நியாயமான கேள்வி தானே, தப்பு இல்லையில? பண்ணார், பண்ணாமலாம் இல்லை, பண்ணார். என்ன பண்ணார்? நீ எல்லாம் உசுரை கொடுத்து என் தலைவன் அஜித்குமார்ரா, என் தலடா தலடா தலடான்னு கதறிக்கிட்டு இருக்கப்போ உங்களுக்கு நான் தலைவன் கிடையாது, ஏன்னா இனிமேல் எனக்கு ரசிகம் மட்டுமே தேவை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியும் சிரித்தாங்க. யாரை பார்த்து? அவரை பார்த்து மட்டும் கிடையாது, உங்களையும் பார்த்து தான். இவர் ஒவ்வொரு நடிகனும் ஒரு ரசிகனை சேர்க்கறதுக்காக எவ்வளோ உயிரை கொடுத்து கஷ்டப்படுறேன், ஒரு சின்ன ரசிகர் மன்றத்தை உருவாக்குறதுக்காக அவன் உசுரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டத்தை அசால்ட்டாக ஒரு லெட்டர் பேட்டில் தூக்கி எறிகிற இவ்வளவு எப்படி இவர் இருந்தார் அப்படிங்க. இன்னொரு பக்கம் அவர் தான் ரசிகர் மட்டுமே வேணான்னு சொல்லிட்டார்ல, அப்புறமும் ஏன் அவர் பின்னாடியே தெரியுறீன்னு உங்களை கேட்டார். சரி, இந்த போர்டு இல்லாத மன்றத்தோடு இந்த ஸ்லீப்பர் செல் வாழ்க்கையாக நிம்மதியாக இருந்துச்சா? அதுக்காக நல்ல ஞாபகம் இருக்குது, மதுரையில் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லன்னு பார்த்துட்டு இருந்தேன், ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டி இருந்துச்சு, பசங்க ஒரு 10 பேர் தகர்க்க முடியாத தல ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ஏதோ டயலாக்லாம் போட்டுருந்துச்சு. அது என்ன போஸ்ட் எனக்கு புரியவே இல்லை. கடைசியில் பார்த்தா அந்த ஓரமாக ஒரு 2 குட்டியூண்டு பையன் பொண்ணு ஃபோட்டோ, கல்யாண ரிசப்ஷனுக்கான வால் போஸ்ட். இதுக்கு அதுக்கு என்னடா சம்மந்தமானா? படத்துக்கு போஸ்ட் ஓட்டுறீங்க, எவனுக்கும் நடக்க போகிற கல்யாணத்துக்கு தல ரசிகர்கள்னு நீங்களாக ஒரு போஸ்ட் ஓட்டுறீங்க. ஒரு காதுகுத்து, கல்யாணம், சடங்கு ஒன்று விடாமல் நாங்கள் தல ரசிகர்கள் தல ரசிகர்கள் தல ரசிகர்கள்னு உன்னை பதிவு பண்ணிகிட்டே வந்தீங்கல்ல. அவர் என்ன பதிவு பண்ணார்? டோன்ட் கால் மீ தல, ஜஸ்ட் கால் மீ ஏகே. ஓகேங்கிறத தவிர ஒரு பய ஏதாவது எடுத்து பேச முடிஞ்சா? அந்த வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறப்போ எவ்வளோ வலிச்சிருக்கும், வலிக்குதுன்னு கூட யாரும் கத்த முடியல. அதான உண்மை, எல்லாத்தையும் விட்டுருவோம். ஒரு நடிகனா ரசிகனை பார்த்துக்கல, ஓகே, அவரையா அது ஒரு பார்த்துக்கணுங்கள. ஒரு ஹீரோனா சிக்ஸ் பேக்ஸ்லாம் வேணாங்க, ஒரு ஷேப்பு வேணுமா இல்லையா? அன்ஷேப்டாக வந்து நிற்கிறது அதெல்லாம் விடுங்க, மேக்கப் இல்லாமல் ஒரு ஹீரோ. விமர்சகன் ஒரு விமர்சகன் வந்து மேக்கப் போட்டிருக்கலாமேன்னு கேட்டால் பரவாயில்ல, ஒரு ரசிகனே அதில் இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டிருக்கலாமே அப்படின்னு ஏக்கத்தோடு கேட்டால் கூட நீ யார் வேணால் என்ன வேணாலும் சொல்லுங்க. எல்லாம் இருக்கட்டும், ஒரு வருஷம் ஃபுல்லாக காத்திருந்த ஒரு நாளுக்காக, ஒரே ஒரு நாளுக்காக ஸ்க்ரீனில் போய் பார்க்கணுடா என் தலைவன் அப்படின்னு நீங்கள் காத்திருக்கிற அந்த பிரம்மாண்டத்துக்காக, அந்த படத்துக்காக ஒரு சின்ன வினக்கடை இருக்கட்டு வர்றேன். இப்போ நான் வச்சேன்ல இந்த விமர்சனங்கள்லாம், இப்போ நான் சொன்ன குறைகள்லாம், இதெல்லாம் ஒவ்வொரு அஜித்குமார் ஃபேனும் தினம் தினம் தன்னுடைய சக நண்பர்கள்கிட்ட சோசியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் கேட்டு 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 ஏதாவது ஒரு சமாளிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிற தினமும் கேட்குற விமர்சனங்கள். யாரோ ஒரு ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு, காலேஜில், ஸ்கூலில், வீட்டில், சோசியல் மீடியாவில் எவ்வளோ ஒருத்தர் அஜித்குமார் பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசினா போதுமே, போய் சண்டைக்கு நின்று மல்லு கட்டி மண்டையை உடைக்கிற ஒவ்வொருத்தராக தானே இருக்கீங்க. ஏன் ஏன்? ஏன்னா ஏகே இட்ஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் அ எமோஷன். என்ன பார்க்குறீங்க? இது முடிவில்லை, ஆரம்பம். ஒவ்வொரு ரசிகனும் இவ்வளோ விமர்சனங்களை சந்திச்சுட்டு வெளியே சொல்லி குமுற முடியாமல் உள்ளே அடக்கி வச்சுட்டு இருக்கோம்ல, அவர் எவ்வளோ விமர்சனங்களை சந்திச்சிருப்பார். முத முதல்ல இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போ தமிழே சரியாக பேச தெரில, இவெல்லாம் என்னடா ஹீரோ, நாங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு ஏகேக்கு வாய்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவர் சொல்கிற ஒவ்வொரு டைலாக்குக்கும் சினிமா தியேட்டரில் சீட்டில் ஒரு பய உட்கார முடியல, ஆட்டோக்கு பின்னாடி எழுதி வச்சுட்டு கெத்தா சுத்துறாங்க நம்ம பசங்க. ஆளாளுக்கு ஒரு ஃபேவரேட் இருக்கும்ல,
என்னோட ஃபேவரட் வாழு வாழ. அப்புறம் அந்த ரசிகர் மன்றத்தை கலைச்சதை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல. ஆமாம், விமர்சனம் நிறையா வந்துச்சு. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டா எவன் அவன் படம் பார்க்க வருவான்னு கேட்டாங்க. முட்டாள்தனமான முடிவு. நாங்க முடிவா பிளாக் பஸ்டர் ஹிட்டு மங்காத்தான் ஒரு படம், ஒரு ஹீரோவே வில்லனாகவும் மாறி நடிக்கிறார், தியேட்டரை தெறிக்க விடுறாங்க. எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்கல்ல, முட்டாள்தனமான முடிவுன்னு சொன்னாங்கல்ல, இனிமேல் ஒரு காலின்னு சொன்னாங்கல்ல, ஒரு தியேட்டரில் ஒரு சீட்டு கூட காலி கிடையாது. ட்ரெண்ட் செட்டருங்க. ஏய், என்னப்பா ஹீரோ தலையில் டை அடிக்காம வராரு? சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைல் வேணும்னே டை அடித்தாங்க. வெள்ளை கலர் கை யாரால் பண்ண முடியும்? இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னேன், அன்ஷேப்டாக இருக்காரு சொல்லிட்டு சின்ன மெனக்கடல் அப்படின்னு முடிச்சிருப்பேன். நிஜமா அவர் பண்ணதெல்லாம் சின்ன மெனக்கடலே கிடையாது, அவர் பண்ணதெல்லாம் சிந்திச்சு பார்க்க முடியாது. ஒரு மனுஷனுடைய பாடி அவன் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா என்ன வேணா பண்ணலாங்க. ஆனால் எக்கச்சக்கமான ஆப்ரேஷன் பண்ணி ஏகப்பட்ட ஸ்டீராய்டு எடுத்து தன்னுடைய உடம்பு தன்னுடைய கண்ட்ரோலே இல்லாத போய் கூட ஒரு நடிகன் அவனுடைய ரசிகனுக்காக ரெண்டு முறை யாருமே யோசிச்சு பார்க்க முடியாத டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தது ஏகே மட்டும்தான். ரெட்டு அட்டகாசம் படம்லாம் பார்த்தா தெரியும், நல்ல பாடி இருக்கும். பரமசிவத்தில் அந்த பாடி இவர் தானாங்கிற மாதிரி இருந்துச்சுல. மறுபடியும் அடுத்தடுத்து உடம்பு அவரை மிஞ்சி அவர் அறியாமல் போட்டப்ப விவேகம் படம். அந்த படத்தை போலாம் அந்த ஸ்டன் மாஸ்டர்ஸ் போய் கேட்டால் ஸ்டன் மாஸ்டர்ஸ் எல்லாரும் அழுகிறாங்க. ஏன்னா அவர் பட்ட கஷ்டத்தை அவங்க அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறாங்க. இப்போ ஒன்று கெட்டு போகல, மறுபடியும் அடுத்த படத்துக்கு தன்னோட உடம்பை குறைக்க நினச்சா நிச்சயம் குறைப்பார். ஏன்னா ஏகே தன்னைத்தானே செதுக்குன்னு வரல. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டேனே, ரசிகர்களுக்காக என்னங்க பண்ணார் அப்படின்னு. இதே கேள்வியை சந்தானம் கேட்குறார் அஜித்குமார் அவர்கள்கிட்ட. நீங்கள் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணாலும் உங்கள் ஃபேன்ஸ் வந்து உங்கள் கூட நிற்கிறாங்கல்ல அப்படின்னப்போ அஜித்குமார் அவர்கள் சொல்கிறாங்க, என்னோடய இந்த தலைமுறை நடிகர்களில் என்னுடைய சமகால நடிகர்களில் என்னைய மாதிரி தோல்வியை சந்தித்த ஒரு நடிகர் இல்லவே இல்லை. ஆனால் இப்பையும் என் கூட நிற்கிறாங்கன்னா அவங்க வெறும் ரசிகர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் கேப் விட்டுட்டு திருப்பி சொல்கிற, நான் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு. அதனால் ஒரு ரசிகன் ஏகேவை எவ்வளோ உயரத்தில் வச்சு பார்க்குறாரோ அதுக்கு ஒரு படி மேலே தான் ஏகே அவருடைய ரசிகரை வச்சு பார்க்குற. அதுக்கான ஒரே ஒரு ஆதாரம் சொல்லவா, நடிப்பு என்னுடைய தொழில், நீங்கள் அதுக்கு வந்து கஷ்டப்படுறீங்க, படத்தை மட்டும் வந்து பார்த்தா போதும், நான் என் வேலையை பார்க்குறேன், என் குடும்பத்தை பார்க்குறேன், நீங்கள் நல்லா படிங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்கள், சும்மா வந்து படம் மட்டும் பாருங்கள். எந்த ஹீரோ சொல்லுவார் என் படத்தை வந்து பார்த்தா மட்டும் போதும் உன் குடும்பத்தை பாருன்னு? தன்னுடைய ரசிகனுடைய குடும்பத்து மேலேயும் ஒரு ஹீரோ கக்கறை இருக்குன்னா அந்த நடிகன் தன்னுடைய ரசிகனை அவனை கூட ஒரு படி மேலே வச்சு பார்க்குறாருந்தானே அர்த்தம். இப்போ என்ன ஆண்டா சொல்ல வர அப்படின்னு கோபப்படாதீங்க. ஒவ்வொரு வாட்டி பேசும்போதும் என்ன பண்ணுவேன்னா ரிசர்ச் பண்ணுவேன். எங்கே போய் ரிசர்ச் பண்ணுவேன் அப்படின்னா புத்தகங்களை தேடுவேன், இணையதளத்தில் தேடுவேன், பத்திரிகைகளை தேடுவேன். ஆனால் இந்த வாட்டி எங்கே போய் ரிசர்ச் பண்ணேன் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச எல்லா அஜித் ஃபேன்ஸ்ட்டே போய் கேட்டேன், உனக்கே அஜித் பிடிக்கும், உனக்கே அஜித் பிடிக்கும். எவனுக்கு பதில் தெரியாது, ஆனால் ஒரே ஒரு பதில் மட்டும் இருந்துச்சு, மாப்பிள்ள அதெல்லாம் தெரியாதா, ஆனால் அஜித் பிடிக்குந்தா அப்படின்னா. ஏன்னா அவங்க யார்கிட்டையுமே வார்த்தைகள் வரலை, எல்லாருடைய கண்ணிலையும் மனசில் இருந்து ஒரு உணர்வை நான் பார்த்தேன். இதை தான் அஜித் பல இடங்களில் பதிவு பண்ணுவார். இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஏன் அஜித் பின்னாடி இவ்வளோ வெறித்தனமாக தெரிகிறோம்? ஒரு 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 ரசிகனுக்கு அதிகபட்ச ஆசை என்னங்க இருக்கும், பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டோமா? ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் பின்னாடி ஃபாலோ பண்ணல. இப்போ தான் அந்த வார்த்தையை இங்கே சரியாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அந்த வார்த்தைக்கு பேர் அன்கண்டிஷ்னல் லவ், அளவற்ற வரைமுறையற்ற அன்பு. இந்த வரைமுறையற்ற அன்பு எதையுமே எதிர்பார்க்காம இருக்குல்ல, ஆனால் அஜித் உங்ககிட்ட இருந்து ஒன்று எதிர்பார்க்குறாருன்னு சொன்னால் அதை நீங்கள் செய்யாமல் விட மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு. உங்ககிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நான் எப்படி என்னுடைய படத்தை ஒரு தொழிலாக வச்சுட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறேன், என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு ரைஃபிள் கிளப் போக பிடிக்குது, எனக்கு ஏரோ மாடலிங் பிடிக்குது, இதெல்லாம் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் என்னைய ஒரு பார்ட்டாக வைங்க உங்கள் ஃபேமிலிக்கு, இந்த சொசைட்டி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே உங்ககிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்குறது அவர்கிட்ட இருக்கிற அந்த மெச்சூரிட்டி. அவருடைய படத்துலையும் அதான் சொல்கிறார், ஒருத்தர் மேலே இருக்கிற விசுவாசத்துக்காக இன்னொருத்தர் அசிங்கப்படுத்தாது. யோசிச்சு பாருங்கள், ஏகேயோட ஃபேன்ஸ் எல்லாரும் அவர் சொன்ன அந்த வார்த்தை, நான் படிக்கலை நீங்கள் படிங்க, இன்னொரு ஒரு ஒரு 10-15 வருஷம் கழிச்சு கலெக்டரா, டாக்டரா, இன்ஜினியர்ஸா, சயின்டிஸ்டா, அவரோட மெச்சூரிட்டி லெவலோட அவர் யூஸ் பண்ணுற அதே லைஃப் ஸ்கில்லோட இருந்தா அது ஏகே ஃபேன்ஸ் கையில் இருக்குன்னு சொன்னால்
கேட்குற எவனுக்காவது அது கேணத்தனமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியும் அவரோட மெச்சூரிட்டியும் அவருடைய கொள்கைகளும் அவருடைய வார்த்தையும் அவர் மேலே வச்சுருக்க அன்கண்டிஷனல் லவ்வும் இது சாத்தியப்படுத்தும். போய் அப்டேட் பாருங்க. அப்டேட்டா இந்த வந்துட்டேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பதட்டத்தில் எமோஷனில் என்னென்னமோ பேசியிருப்பேன், மொதல் பாதியை மட்டும் தனியாக கட் பண்ணி என்னைய பாவி ஆக்கிடாதீங்க. நம்ம அப்டேட் பார்க்கலாமா?